அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு iyal-5 தொகாநிலைத்தொடர். தொடர் இலக்கணத்தில் போன வகுப்பில் தொகைநிலைத்தொடர் பற்றி பார்த்தோம். இப்போ தொகாநிலைத்தொடர் பற்றி பார்க்க போகிறோம். தொகைனா மறைந்து வருதல், தொகானா மறையாமல் அப்படியே வெளிப்படையாக உருபுகள் தோன்றுவது தான். ரொம்ப ஈஸி, சொல்லும் பொழுது கவனமாக கவனிங்க, நல்லா புரியும். தொகாநிலைத்தொடர், ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையே சொல்லோ ஒரு உருபோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது தொகாநிலைத்தொடராகும். அதாவது எந்த சொல்லோ உருபோ இல்லாமல் அப்படியே அந்த பொருளை நம்ம பார்த்தோன்னா நமக்கு புரிஞ்சிடுது இல்லையா, அதுதான் தொகாநிலைத்தொடர். காற்று வீசியது. இப்போ இந்த காற்று வீசியதுன்னு சொல்லும் பொழுது இப்போ நமக்கு என்ன புரியுது, நமக்கு புரிஞ்சுது இல்லையா, காற்று வீசியது. அப்புறம் இப்போ காற்றை வீசியதுன்னு நம்ம சொல்ல வேணாம், காற்று வீசியது அப்படின்னாலே புரிஞ்சுது. இப்போ வீடு கட்டினான் அப்படின்னு சொல்லும் போது வீட்டை கட்டினான் அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு இது தெளிவாக விளங்குது இல்லையா. வீடு கட்டினான் அப்படின்னு அப்படின்றத விட அந்த வீடுன்றத பெயர் சொல்லுற மாற்றம் வந்து நமக்கு வந்து இன்னும் தெளிவாக வந்து சொல்லுது இல்லையா. இந்த காற்று வீச காற்றை வீசியதுன்னு சொல்ல முடியாது, அப்போ வந்து பொருள் மாறுபடுது. அப்போ உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். அப்போ இப்படி காற்று வீசின்னு சொல்லும் பொழுதே அந்த விஷயம் நமக்கு புரிஞ்சிடுது வந்து தொகாநிலைத்தொடர். இந்த தொகாநிலைத்தொடர் பார்த்திங்கன்னா 9 வகைப்படும். எழுவாய்த்தொடர், விழித்தொடர், விடைமுற்றுத்தொடர், பெயரச்சத்தொடர், வினையச்சத்தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உயிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். ஐயோ இதெல்லாம் இப்படி இருக்கு, நான் எப்படி இதெல்லாம் ஞாபகம் வச்சுப்பேன், ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் வேற்றுமை படிச்சிருந்தீங்கனாலே முதல் 2 வந்து ஞாபகம் வந்துடும், எழுவாய் தொடரும் விழித்தொடரும். இந்த வேற்றுமை தொடரும் பார்த்திங்கன்னா இந்த 6வதுல இருக்க வேற்றுமை தொடரும் வந்து வேற்றுமை அதில் இருக்கிற வார்த்தைகள் இல்லையா. முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை, கடைசி வேற்றுமை விழி வேற்றுமை. வினைமுற்று பெயரச்சம் வினையச்சம் நம்ம இந்த வருஷம்தான் வகுப்பில் படித்தோம் இல்லையா, ஞாபகம் இருக்கும். வினைமுற்று ஒரு இலக்கணம் படித்தோம், பெயரச்சம் படித்தோம், வினையச்சம் படித்தோம், அதுவும் ஈஸியாக அந்த 3. அப்போ 6 ஞாபகம் வந்துடுது. இந்த கடைசியில் இடைச்சொல் உரிச்சொல் சொல்லோட வகைகள் இல்லையா, இடைச்சொல் உரிச்சொல் சொல்லணும். இன்னொன்று அடுக்கு தொடர், அவ்வளோதான். ஈஸியாக வந்து எப்போவுமே எந்த ஒரு இதையும் ஐயோ இவ்வளோ இருக்கே நான் எப்படி படிக்க போகிறோன்னு நினச்சிக்கன்னா நம்மளால் படிக்க முடியாது. இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு அதுக்கு ஒரு இதை நீங்கள் வந்து நீங்கள் தான் கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்களே வந்து அதுக்கு வந்து கண்டுபிடிச்சி நீங்களே வந்து அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்க பழகணும் சரியா. இப்போ முதல்ல எழுவாய்த்தொடர், எழுவாய்னாலே உங்களுக்கு புரிஞ்சிச்சு அது பெயர் சொல். நான் கொஞ்சம் விரிவாக சொல்லியிருக்கேன், ஏன்னா வந்து 10ஆம் வகுப்புலேயும் இந்த இலக்கணம் வர்றதுனால கொஞ்சம் விரிவாக சொல்லியிருக்கேன் நான். அது வந்து உங்களுக்கு பயன்பாடாக தான் இருக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க சரியா. ஓர் எழுவாயுடன், எழுவாய்னா தெரியும் ஒரு பெயர்ச்சொல், ஓர் எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகள் தொடர்ந்து வருவது தான் எழுவாய்த்தொடர். எழுவாய்த்தொடர்னா என்னென்னா ஒரு எழுவாய் கூட அதாவது ஒரு பெயர் சொல்லோட பெயர் வரலாம், வினை வரலாம், வினா வரலாம். எப்படி அங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எடுத்துக்காட்டு. இனி என் கவிஞர் காவிரி பாய்ந்தது பேருந்து வருமா. இப்போ இனி என் கவிஞரில் கவிஞர் என்ற பெயர் தொடர்ந்து வருது, வினையில் காவிரி பாய்ந்தது என்ற வினை தொடர்ந்து வருது, வினால் வருமா என்ற அந்த வினா சொல் தொடர்ந்து வருது. இப்படி ஒரு பெயர் சொல்லோட இந்த பெயர் வினை வினா தொடர்ந்து வருவது எழுவாய் தொடர், அவ்வளோதான். ஈஸி இல்லையா. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே படத்தில் பார்த்தா இன்னும் உங்களுக்கு மனசில் நல்லா பதிஞ்சிடும். காவிரி பாய்ந்தது இது வந்து ஒரு வினைத்தொடர், பேருந்து வருமா இது வந்து ஒரு வினா எழுவாய் தொடர். நான் முதலையே வேற்றுமையில் படிக்கும்போதே சொல்லியிருக்கேன், விழி அப்படின்னாலே விழித்தல்னாலே அழைத்தல் என்ற பொருள், அதுதான் விழித்தொடர். விழியுடன் வினை தொடர்ந்து விழித்தொடர், அவ்வளோ ஈஸி. விழியோடு ஒரு வினை தொடர்ந்து அழகா வா, கண்ணா வா, நண்பா எழுது அப்படின்ட்டு அப்படி இழுத்து அப்படி சொல்லும் பொழுது அந்த விழி அழைக்கிறது இல்லையா, விழிச்சு அப்படின்னு மலையாளத்தில் சொல்லுவாங்க, அதுதான் அந்த விழித்தல் அப்படின்னா அழைத்தல் என்று பொருள். அழகா விழிப்பெயர், வா வினை, இது ரெண்டும் சேர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா நண்பா எழுது, நண்பா என்னும் விழிப்பெயர், எழுது என்னும் பயனிலையை கொண்டு அதாவது அந்த வினையை கொண்டு முடிந்திருக்கு, அதனால் இது விழித்தொடர்.
அடுத்து பார்த்தீங்கன்னா வினைமுற்று தொடர். வினைமுற்று உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஒரு கம்ப்ளீட் வேர்டாக இருக்கணும்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. இதில் எல்லாமே யார் செய்பவர் யார் காலம் என்ன எல்லாத்தையும் உணர்த்திடும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அதே தான் ஒரு வினைமுற்றுடன் பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர். அவ்வளோதான், ஒரு வினைமுற்றுனா பாடினால் என்பது வினைமுற்று, ஒரு பெயர் தொடர்வது கவிதா முடிஞ்சிருச்சு அதுதான் வினைமுற்று. இதில் பாடினால் கவிதா அப்படின்னு சொல்கிறது வினைமுற்று தொடர். அடுத்து வேற்றுமை தொடர். வேற்றுமை படுத்தி போன வகுப்பில் தான் போன மாதம் நம்ம படித்தோம் இல்லையா. வேற்றுமை உருபுகள், வெளிப்பட அமையும் தொடர்கள், வேற்றுமை தொடர்கள் ஈஸி. வேற்றுமை உருபுகள் வெளிப்படையாக வந்து தெரியுமா என்னென்ன உங்களுக்கு தெரியும். ஐ ஆல் கு இன்னது கணிதம் தான் உருபுகள். முதல் வேற்றுமைக்கும் கடைசி வேற்றுமைக்கும் என்ன கிடையாது, உருபு கிடையாது. இப்போ கோயிலை கட்டினர் அப்படின்னா ஐ என்ற அந்த வேற்றுமை உருபு வெளிப்படையாக தெரிகிறது. அன்பால் கட்டினார் ஆல் என்ற அந்த வேற்றுமை உருபு வெளிப்படையாக தெரிகிறது. அது மூன்றாம் வேற்றுமை. அறிஞருக்கு பொன்னாடை கு என்ற நான்காம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக தெரிகிறது. புரிந்துதா. அடுத்து பெயரச்சத்தோட. பெயரச்சம்னா உங்களுக்கே தெரியும், பெயரை தோஸ் கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம், வினையை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம். அவ்வளோதான், முற்று பெறாத வினை பெயரை கொண்டு முடிவது அதே அவ்வளோதான். பெயரை கொண்டு முடிகிறது அந்த மா அது அப்படியே பெயரச்சம்னா பெயரச்சத்தோட, வினையச்சம்னா வினையச்சத்தோட. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி தான் இது, நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். நம்ம படிச்சிருக்கலையா, விழுந்த குழந்தை எழுந்து நடந்தது ஈஸியாக இல்லையா, பாடிய கேட்ட பாடல் பாடி மகிழ்ந்தான் அது மாதிரி. இப்போ ஆடிய மாளவிகா கேட்ட பாடல், கேட்ட பாடல் என்பது எதில் வந்துடும், பெயரச்சத்தில் வந்துடும். பாடி மகிழ்ந்தான் என்பது வினையச்சத்தில் வந்துடும். அப்போ ரெண்டுத்துக்கும் சேர்ந்த மாதிரி எடுத்துக்காட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ முற்று பெறாத வினை வினை சொல்லை தொடர்வது வினையச்சத்தொடர். முற்று பெறாத வினை வினை சொல்லை தொடர்வது ஒரு வினையச்சத்தொடர். பாடி மகிழ்ந்தனர் கேட்டு மகிழ்ந்தான் அப்படின்றது, பாடி மகிழ்ந்தனர் கேட்டு மகிழ்ந்தான் அப்படின்றது. இப்போ வினையை தொடர்ந்து வருது இல்லையா, அதனால் இது வினையச்சத்தொடர். அவ்வளோதான் ஈஸி. இந்த இடைச்சொல், இடைச்சொல் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் நிறைய இடைச்சொற்களை ஒன்பதாம் வகுப்பில் நீங்கள் படிப்பீங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது. இடைச்சொல்லுடன் பெயரையோ வினையோ தொடர்வது ரொம்ப ஈஸி. இடைச்சொல்லுடன் பெயரையோ வினையோ தொடர்வது. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா மற்றொன்று அப்படின்ற வினை சொல்லை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். உங்களுடைய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா மற்று பிற ரெண்டு எல்லாமே இந்த மற்று என்பது ஒரு இடைச்சொல். அவ்வளோதான், அந்த மற்று என்ற இடைச்சொல்லை வச்சு தான் உங்களுக்கு இந்த வகுப்புலேயும் சரி பத்தாம் வகுப்புலேயும் சரி இந்த இரண்டு எடுத்துக்காட்டுகள் தான் மையப்படுத்தி அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை தெளிவாக படித்த போதும், அடுத்த வருடம் ஒன்பதாம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய இடைச்சொற்களை பற்றி படிப்பீங்க, அப்போ இன்னும் இதை விரிவாக தெரிஞ்சுப்பீங்க சரியா. இப்போ உரிச்சொல் தொடர். உரிச்சொல்னால் உங்களுக்கு முன்னாடியே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சாலை தவன் அணி கழி கூ கடி இதெல்லாம் வந்து உரிச்சொற்கள், மா இதெல்லாம் வந்து உரிச்சொற்கள். ஏன் அதெல்லாம் உரிச்சொற்கள் சொன்னால் மிகுதி பெரிய என்ற சொற்களில் என்ற பொருளில் வர்றதெல்லாம் அதை வந்து உரிச்சொல்னு சொல்லுவோம். அப்போ உரிச்சொல் வந்து பெயர் சொற்களோடும் வினை சொற்களோடும் சேர்த்து அவற்றின் பண்பை உணர்த்த வரும் உரிச்சொல் செய்யுளுக்குரிய உரிச்சொல். இந்த உரிச்சொல் வந்து செய்யுள் மட்டும்தான் நிறைய பயன்படுத்துவாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம் முதலியே இல்லையா. நீங்கள் இதெல்லாம் சின்ன வகுப்புலேருந்து படிச்சுட்டு வருவீங்க. சொல் எத்தனை வகைப்படும், இலக்கண வகையால் சொல் நான்கு வகைப்படும். என்னென்ன, பெயர் சொல், வினை சொல், இடைச்சொல், உரிச்சொல் படிச்சிருப்போம் இல்லையா. இதில் பெயர் சொல்லும் வினை சொல்லும் தான் முதன்மையான சொற்கள். இந்த இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் எப்படின்னா வந்து பெயர் சொல்லியும் வினைச்சொல்லையும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா. அப்போ அந்த உரிச்சொல் பெயர் நனி, நனி பேரை, நனி என்பது ஒரு உரிச்சொல். சால தவன் அணி கழி கூர்கடின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, சால தின்றான் கடி மலர் இதெல்லாம் வந்து உரிச்சொற்களை தொடர்ந்து ஒரு பெயர் சொல்லோ வினை சொல்லோடு சேர்ந்து எதை உணர்த்தணுமா, அது பண்பை உணர்த்தணும். அப்படி உணர்த்தினா அது வந்து உரிச்சொல்லுக்குரிய செயலுக்குரிய உரிச்சொல்லாக வரும். அடுத்து அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து நம்ம இரட்டை கிளவி அடுக்கு தொடர்லாம் படித்தோம். இரட்டை அடுக்கு தொடர் என்பது பிரித்தால் பொருள் தரும், இரட்டை கிளவி பிரித்தால் பொருள் தராது. அது வந்து ஒரு ஓசை நயத்தொடருடைய சொற்கள். இதை பிரித்து பிரித்து எழுதலாம், ஆனால் இரட்டை கிளவியை நம்ம பிரித்து இப்போ சலசலனா ஒன்றா சேர்த்து தான் எழுதணும், அதை வந்து பிரித்து எழுதக்கூடாது இல்லையா. அது மாதிரி இப்போ பாருங்கள், வா வா வா, அன்றே அன்றே, இது இரண்டு அல்லது மூன்று முறை அடிக்கி வரும்
எப்படின்னா அடுக்கு தொடர் வந்து இரண்டு அல்லது மூன்று முறை நான்கு முறை கூட அடுக்கி வந்தால் கூட அது பேர் அடுக்கு தொடர் தான். அப்போ 9 வகையான தொகா நிலைத்தொடர்களை பற்றி நாம் பார்த்தோம். இது என்னடா இது இப்படி வந்து கஷ்டமாக இருக்கேன்னு நீங்கள் நினைக்காதீங்க, இது ஈஸி தான். ஒரு முறைக்கு இரண்டு முறை நீங்கள் படித்து பார்த்தாலும், இப்போ வகுப்பில் நான் இன்னொரு தடவை எடுப்பேன், இன்னொரு தடவை திருப்புதல் தேர்வப்போ ரெண்டு மூணு தடவை நம்ம திருப்புவோம், அப்புறமா வந்து நம்முடைய செய்முறை தாள்களை பயன்படுத்தி நாம் வந்து எழுதுவோம். இதெல்லாம் செய்யும்பொழுது உங்களுக்கு தெளிவாக இது வந்து புரிஞ்சிடும், சரியா? எல்லாரும் வந்து ஒரு முறை மறுபடியும் புத்தகத்தை எடுத்து இதை பார்க்கணும், சரியா? நன்றி.